மாட்டு இறைச்சி சாப்பிட்ட இளைஞரை 20 பேர் கொண்ட கும்பல் தாக்கியுள்ள சம்பவம் நாகை மட்டுமில்லாமல் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. நாகை அடுத்துள்ள புறவச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் முகமது பைசான். இவர் 2 நாட்களுக்கு முன்பு கல்பாக்கம் பகுதிக்கு வேலையாக சென்றார். அப்போது அங்கே ஒரு கடையில் மாட்டு இறைச்சி சூப் குடித்துள்ளார். சூப் குடிப்பதை தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்டு விட்டார். அதனுடன் 1000 தான் சொல்லு, மாட்டுக்கறி தானியா என்ற வாசகத்தையும் போட்டுவிட்டார். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி சொந்த கிராமமான புறவச்சேரிக்கு வந்துவிட்டார். முகமது பீஃப் சூப் குடிக்கும் போட்டோவை அவரது பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பார்த்து அதிர்ச்சியானார்கள். இதில் தினேஷ்குமார் என்பவர் தலைமையில் 20 மேற்பட்ட கும்பல் ஒன்று கத்தி இரும்பு கம்பியுடன் முகமது வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்துவிட்டனர். வீட்டிலிருந்த முகமதுவை கத்தியாலும் இரும்பு கம்பியாலும் ஆவேசமாக சரமாரியாக தாக்கினர். இதில் முகமது படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். அதை பார்த்து பயந்து போன அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. உயிருக்கு போராடிய முகமதை அப்பகுதி மக்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தாக்குதல் நடத்தி இந்து மக்கள் கட்சியினர் மீது முகமதின் உறவினர்கள் கீழவேலூர் போலீசாரிடம் முறையிட்டனர். இதையடுத்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி முகமதை தாக்கிய தினேஷ்குமார், கணேஷ்குமார், மோகன்குமார், அகஸ்தியன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இதை தவிர வேறு சிலரும் தலைமறைவாக உள்ளதால் அவர்களை தேடி வருகிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிட்டால் வடமாநிலங்களில் மட்டுமே நடந்து வந்த தாக்குதல் இப்போது நம் தமிழ்நாட்டிலும் நுழைந்துவிட்டது. இது தமிழக மக்களுக்கு கலக்கத்தை தந்துள்ளது.